ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மீன் ஃப்ரை பார்க்கலாம். இது வந்து ஊளி மீன். ஊளி மீனை வந்து ஃப்ரை பண்ணுவோம். இஞ்சியும் பூண்டையும் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். சோம்பையும் தட்டி வச்சுப்போம். இப்போது மீனில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தட்டில் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். சோம்பு பொடிச்சது போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்ந்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். இந்த மசாலாலாம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க, அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் ஊற்றி இப்படி மசாலா பிசைஞ்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் மீனில் நல்லா ஒட்டும். இப்போ மீனில் வந்து மசாலா தடவிடலாம். நல்லா மசாலா வந்து மீனில் ஃபுல்லாக படுற மாதிரி பரட்டி வச்சுருங்க. தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சிடலாம். சூடு ஏறட்டும். சூடு ஏறிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கோம், எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சுட்டுடுச்சு, மீன் போட்டுடலாம். ஒன்று ஒன்றா மீன் எல்லாம் போட்டுட்டோம், நல்லா பொறிட்டோம். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போகிறீங்க. இப்போ மீனை திருப்பி போட்டுக்கலாம். மீனை திருப்பி போட்டோம், பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். மீன் பொரிஞ்சிடுச்சு, எடுத்துடுவோம். மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.